ஒரு ஊரில் சாந்தி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருந்தா. அவள் ஒரு காலத்தில் ரொம்ப வறுமையில் வாடிக்கிட்டு இருந்தா. ஆனால் இப்போ அப்படி இல்லை, அவகிட்ட இப்போது நிறைய பணம் இருந்துச்சு. அதனால் அவளுடைய வளர்ச்சியை பார்த்து ஊர் ஜனங்க எல்லாரும் ரொம்பவே பொறாமப்பட்டாங்க. ஒரு நாள் சாந்தி ஊரோட எல்லையில் இருக்கிற ஒரு பாட்டியை பார்க்கறதுக்காக போய்கிட்டு இருந்தா. அவள் அப்படி போகிறத பார்த்ததோ ராணியும் அவள் எங்கே போகிறாளோ என்னமோ அப்படின்னு அவளுக்கு பின்னாடியே போனா. என்ன இந்த சாந்தி, ஏன் இந்த பக்கமாக போய்கிட்டு இருக்கா, யாருக்கும் தெரியாமல்? அந்த சாந்திக்கு அந்த சின்ன பையன் கிடைச்சதுலேருந்து அவள் பெரிய பணக்காரியாக ஆயிட்டான்னு ஊரில் எல்லாரும் சொல்கிறாங்க. அவளுக்கு இவ்வளோ பணம் எங்கிறது கிடைக்குதுன்னு இப்போ போய் தெரிஞ்சுக்கிறேன், வேறு வழியே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டே சாந்தி பின்னாடியே போனா ராணி. அப்படி போய்கிட்டு இருந்த சாந்தி ஊர் எல்லையில் இருக்கிற அந்த வயசான பாட்டியோட வீட்டுக்கு போனான். அந்த வயசான அம்மா உடம்பு சரியில்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்ததோ சாந்தி, அம்மா நீங்கள் ஊருக்குள்ளே வந்து எல்லா இடத்துலையும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பீங்கல்ல, ஆனால் ரெண்டு மூணு நாளாக உங்களை நான் பார்க்கவே இல்லை, அப்போவே எனக்கு ஏதோ தப்பாக நடந்திருக்குன்னு புரிஞ்சுது, அதனால தான் நான் இங்கே வந்தேன். உங்களுக்கு என்ன ஆச்சோ என்னமோ அப்படின்னு நான் எவ்வளோ கவலைப்பட்ட தெரியுமா, இப்போ நான் நினச்ச மாதிரியே ஆயிடுச்சு. சரி ஒரு வேலை செய்யலாம், நான் உனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறேன், அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் பட்டணத்தில் ஒரு டாக்டர்கிட்ட உன் உடம்பு காட்டுப்போ அப்படின்னு கொஞ்சம் பணத்தை அந்த வயசான அம்மாக்கிட்ட கொடுத்தான். அந்த பணத்தை வாங்கிக்கிட்டதும் அவங்க சாந்தியை பார்த்து, ஊரில் இருக்கிற யார் கண்ணும் உன் மேலே படாத மாதிரி அந்த கடவுள் ஒன்று நல்லபடியாக பார்த்துக்கணுமா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு சரி அப்படின்னு சொல்லி சாந்தி அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். அங்கே நடந்த எல்லாத்தையும் பார்த்த ராணிக்கு எதுவுமே புரியலை. அப்போ ராணி மனசுக்குள்ள, இங்கே ஏதோ நடக்க போகுது அப்படின்னு வந்து பார்த்தா, சாந்தி இந்த அம்மாவுக்கு உதவி செஞ்சுட்டு போகிறா, ஆனால் இவ்வளோ பணம் அவளுக்கு யார் கொடுக்குறாங்க, இது எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிட்டான். சாந்தி அங்கேருந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த குழந்தைய வெளியே வந்து வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தா. அதுக்குள்ள அந்த பையன் தமிழ்ந்துக்கிட்டே அங்கே இங்கேன்னு சுற்றிக்கிட்டு இருந்தான். உடனே சாந்தி எழுந்திருச்சு உள்ளே போய் ஒரு பெரிய கொடையை கொண்டு வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த சின்ன பையன் சுசு போயிட்டான். ஆனால் அவன் சுசு போனதும் அந்த தண்ணி எல்லாமே தங்க காசுகளாக மாறிடுச்சு. அவன் ரொம்ப நேரம் வரைக்கும் சுசு போய்கிட்டே தான் இருந்தான். அது எல்லாம் தங்க காசாக மாறுச்சு. சாந்தி அந்த கொடையில் அந்த தங்க காசுகளை எடுத்து போட்டுக்கிட்டா. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவன் சுசு போகிறத நிப்பாட்டிட்டான். அதுக்கப்புறம் சாந்தி அந்த குழந்தைய கூட்டு போய் வீட்டுக்குள்ளே இருக்கிற படுக்கையில் படுக்க வச்சிட்டான். இப்படி நாட்களும் நகர ஆரம்பிச்சது. ஒரு நாள் அந்த வயசான பாட்டி சாந்தியை பார்க்கறதுக்கு வந்தாங்க. அப்போது சாந்தி, அம்மா உங்களுக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்குது? உன்னோட புண்ணியத்தில் நான் இப்போ ரொம்ப நல்லா இருக்கம்மா, ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. உனக்கு திடீர்னு இவ்வளோ பணம் எங்கேருந்து கிடைச்சிது அப்படின்னு உன்னால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்குள்ள சாந்தி போய் அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து குழந்தைய கீழே தரையில் விட்டா. அந்த குழந்தை அங்கே இங்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு இவ்வளோ பணம் வர்றதுக்கு காரணம் வேறு யாருமே இல்லை, இந்த குழந்தை தான். ஊரில் எல்லாரும் இந்த குழந்தையால தான் எனக்கு பணம் கிடைக்குதுன்னு நினைக்கிறாங்கல்ல, அது உண்மையிலேயே உண்மைதான். உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் ஒவ்வொரு வேளை சாப்பாட்டுக்கும் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் எனக்கு எதுவுமே கிடைக்காம நான் பசியை தாங்க முடியாமல் காட்டு வழியாக நடந்து போய்கிட்டு இருந்தேன். தண்ணியாவது குடிக்கலாம் அப்படின்னு ஆத்து பக்கத்தில் போய் உக்காந்துக்கிட்டு எனக்கு யாருமே இல்லை, நான் யாருக்காக வாழணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த பையன் ஒரு பெட்டிக்கு மேலே படுத்துக்கிட்டு தண்ணியில் மிதந்துக்கிட்டே வந்தான். என்னோடய வார்த்தைகள் கடவுளுக்கு கேட்டுச்சோ என்னமோ, எனக்காக தான் இவனை அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு நான் யோசித்தேன். இவனை நான் பார்த்துக்கணுமா, என்னுடைய நிலைமையே சரியில்லை, இதில் நான் எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். நீ அப்படி யோசிச்சதெல்லாம் சரிதாம்மா, ஆனால் இவ்வளோ பணம் எப்படி கிடைச்சிது அப்படின்னு கேட்டாங்க அந்த வயசான பாட்டி. அதுக்குள்ள அந்த சின்ன குழந்தை வீட்டில் எரிஞ்சுக்கிட்டு இருந்த அடுப்பு பக்கத்தில் போனான். இந்த சின்ன பையன் சுசு போனானா அது தங்கமாக மாறிடும், அப்படி தான் நிறைய பணம் நான் சம்பாதிச்சேன், அந்த பணத்தில் கொஞ்சம் பணத்தை நான் வச்சுக்கிட்டு மிச்ச பணத்தை உன்ன மாதிரி ஏழைங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா சாந்தி. ஆமாம், அப்படி எவ்வளோ நேரம் அந்த குழந்தை தங்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம்? அவன் முன்னாடியே தவழ்ந்து தவழ்ந்து போகிற வரைக்கும் கொடுப்பான். ஒருவேளை தவழும் போது அந்த பக்கம் விழுந்துட்டானா, அதுக்கப்புறம் அந்த தங்க காசுகள் வருது நின்று போயிடும் அப்படின்னு சொன்னான். அதுக்குள்ளே அடுப்புக்கிட்டே இருந்த அந்த குழந்தை அங்கே போய் சுசு போய்கிட்டு இருந்தான். அப்போது அது தங்க காசாக மாறுச்சு. அதை பார்த்த சாந்தி அந்த பையனை பின்னாடி இழுக்க முயற்சி பண்ணான். அப்போ அந்த வயசான பாட்டி, சாந்தி சாந்தி நில்லு, ஏன் இவ்வளோ அவசரமாக போய்கிட்டு இருக்க,
அந்த பையன் இன்னும் சொசு போறத நிப்பாட்டவே இல்லையே. அடுப்பு கொஞ்ச தூரத்துல தானே இருக்கு. அதுக்குள்ள நீ எதுக்கு அவனை போய் தடுக்கிற? தடுக்காத. ஆனா சாந்தி மட்டும் வேக வேகமா அடுப்புக்கிட்டு போய் அந்த குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு ரொம்ப கோவமா அந்த வயசான அம்மாவை பார்த்து இப்படி சொன்னான். அம்மா, நீ எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்க? இவ்வளவு நாள் ஒவ்வொரு ரூபாய்க்கும் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப? ஒரு உயிரோட வேலை என்ன அப்படிங்கிறது உனக்கு சுத்தமா தெரியாதா? அந்த குழந்தை அடுப்பு நோக்கி போய்கிட்டு இருப்பான். ஆனா தங்க காசு வேணுங்கிறதுனால அந்த பையன் போட்டு போட்டுன்னு அப்படியே விட்டுருவியா நீ? இதுலயே நீ எவ்வளவு பெரிய சுயநலவாதிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. இன்னொரு தடவை என் வீட்டுக்கு நீ வந்த அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். எங்கேயாவது என் கண்ணில் பற்றாத, முடிஞ்சா பிச்சை எடுக்கிறத விட்டுட்டு கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிடு. இல்லைனா செத்துப்போ. அதை விட்டுட்டு இப்படி மனிதாபிமானமே இல்லாத வேலைய பார்க்காதப்போ அப்படின்னு சொல்லி அந்த வயசான அம்மாவை திட்டி வீட்டை விட்டு வெளியே போக சொன்னான். இதை எல்லாத்தையும் யாருக்கு தெரியாம பார்த்துக்கிட்டு இருந்த ராணி அவளுடைய மனசுக்குள்ள இப்படி யோசிச்சா. இவ்வளவு நாள் சாந்தி கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு நாம போராமப்பட்டோம். ஆனா அவ எவ்வளோ நல்ல பொண்ணுங்கிறத நாம யோசிக்கவே மறந்துட்டோம். இது எவ்வளோ பெரிய தப்பு. ஊர்ல நாலு பேர் நாலு விதமா அவளை வாய்க்கு வந்தபடி பேசினாலும் அவ அமைதியா இருந்தால அதுலயே அவளை எவ்வளோ நல்ல பொண்ணுன்றது எனக்கு புரியுது. இவளுடைய நல்ல குணத்தை பத்தி ஊர்ல எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஊருக்குள்ள போனா ராணி. கொஞ்ச நாள்லயே ஊர்ல இருந்த எல்லாருக்கும் சாந்தி எவ்வளோ நல்ல பொண்ணுங்கிற விஷயம் தெரிஞ்சுது. அதனால ஊர் ஜனங்க சாந்தியை நல்லபடியா பாத்துக்கிறதுனால சாந்தியும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தா. பேபி அவனுடைய தம்பியோட ரயில்வே ஸ்டேஷன்ல சாக்லேட் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தா. ஆனா அந்த சாக்லேட் வியாபாரம் நல்லபடியா நடக்கல. என்ன பண்றதுன்னு தெரியாம ஸ்டேஷனை விட்டு தெருவுக்கு வந்து சாக்லேட் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தா. அப்போ தூரத்துல ஒரு பீட்சா கடை இருந்துச்சு. அங்க நிறைய பேர் ரொம்ப ஆசையா அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்ததும் பேபி மனசுக்குள்ள, அட என்ன அங்க அத்தனை பேர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, என்ன அது அப்படின்னு சொல்லி பேபியும் பக்கத்துல போய் அதை வாங்கி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்தா. அது உண்மையிலேயே ரொம்பவே சுவையா இருந்துச்சு. அட இது நல்லா இருக்கு, இதை எப்படி ரெடி பண்றாங்கன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே குழந்தைக்கும் அதை ஊட்டி அதுக்கப்புறம் அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்புனான். அடுத்த நாள் காலையில குழந்தை அழுதுகிட்டு இருந்துச்சு. அப்போ பேபி, இருடா உனக்காக தான் அங்க பால் சூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கோவமா சொன்னா. அதுக்கப்புறம் குழந்தைக்கு அவ பாலையை கொண்டு வந்து கொடுத்தா. குழந்தை பாலை குடிச்சிட்டு தூங்குச்சு. அப்போ பேபி, எங்கேயாச்சும் நான் இப்ப போய் வேலை தேடி ஆகணும். நான் எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் வியாபாரம் சரியா நடக்க மாட்டேங்குது, ஏதாச்சும் செஞ்சாகணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவன் இது சாப்பிட்ட பீஸாவோட ஞாபகம் அவளுக்கு வந்துச்சு. அதை எப்படி செய்வாங்கன்னு தெரியல, முத கத்துக்கணும், அதை நானே செய்யணும் அப்படின்னு யோசிச்சா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் குழந்தைய தூக்கிக்கிட்டு அந்த பீஸா விற்கிற ஆள்கிட்ட போய், தாத்தா தாத்தா, நீங்க அந்த பீஸாவை எப்படி ரெடி பண்றீங்கன்னு என்கிட்ட கொஞ்சம் சொல்றீங்களா, நானும் அதை செஞ்சு வைக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டா. அது கேட்டதுமே அந்த தாத்தா, என்னது எனக்கு போட்டியா கடை வைக்கலான்னு பாக்குறியா? போமா போ, காலங்காத்தால வந்துட்டியே அப்படின்னு அவளை அங்கிருந்து போக சொல்லி சொன்னாரு. அதுக்கு பேபி, இல்ல தாத்தா, முதல்ல நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க அப்படின்னு அவ கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே குழந்தைய தள்ளிவிட்டுட்டாரு. அப்போ அந்த பக்கமா போய்கிட்டு இருந்தவங்க ஒருத்தங்க, அட பாப்பா என்னாச்சுமா, ஏன் அந்த குழந்தைய அப்படி தள்ளி விடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவரு நடந்த விஷயத்த சொல்லிட்டு அவளை திட்டிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கு அவங்க, அறிவில்லாதது அந்த குழந்தைக்கு இல்ல, உனக்கு ஏதோ வயிற்று பொழுப்புக்காக அது உங்ககிட்ட உதவி கேட்டா அப்படின்னு அந்த நாளை நாலு வார்த்தை திட்டிட்டு குழந்தைய பக்கத்துல கூட்டிட்டு போனா. அங்க போய் அவகிட்ட, பாப்பா உனக்கு என்ன யாருமே இல்லையாமா, உன் கையில இருக்கிற குழந்தை யாரு? இவன் என்னோட தம்பி, எங்க அப்பா அம்மா இப்பதான் இறந்து போனாங்க. அன்னையிலிருந்து நாங்க ரெண்டு பேரும் தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நான் ஸ்டேஷன்ல சாக்லேட்டு பிஸ்கெட்டு இதெல்லாம் வித்துக்கிட்டு இருக்கேன். ஆனா என்னோட வியாபாரம் சரியா நடக்க மாட்டேங்குது. இவனுக்கு பால் வாங்க கூட காசு இல்ல, என்ன பண்றது அப்படின்னு தெரியல. அதான் நேத்து எங்க பார்த்த நிறைய பேர் இத சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதான் இது எப்படி செய்வாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை செஞ்சு விட்டா பணம் வரும்ல அப்படின்னு பேபி அழுதுகிட்டே சொன்னா. அதை கேட்டதும் அவங்க, பாப்பா நீ ஒண்ணு கவலைப்படாத, இந்தா இந்த போனை வச்சுக்கோ, இதுல நீ என்ன கேக்குறியோ அது இருக்கும். அதை பார்த்து பீஸா எப்படி செய்யறதுன்னு நல்லபடியா கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வியாபாரத்தை ஆரம்பிச்சுடு. அதுக்கு பேபியும் சரி அப்படின்னு சொன்னா. வீட்டுக்கு போய் அவங்க கொடுத்த மொபைல்ல பீஸா எப்படி செய்யறது அப்படின்னு அதை பார்த்து கத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு வந்து அவ பீஸா செய்ய ஆரம்பிச்சா. முதல்ல ரெண்டு பீஸா ரொம்ப கன்றாவியா வந்துச்சு. ஆனா மூணாவதா அவ செஞ்ச பீஸா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது உண்மையிலேயே ரொம்ப சுவையா இருக்கிறது நினைச்சு பேபி ரொம்ப சந்தோஷமா, டேய் சின்னா
பீஸா ரொம்ப நல்லா வந்திருக்குடா, இனி இந்த வியாபாரம் செஞ்சா இது நல்லபடியா நடக்கும்னு எனக்கு தோணுதுடா அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்த நாள் காலையில நிறைய பீஸாவை செஞ்சு அவர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் அதை வச்சு விற்க ஆரம்பிச்சா. பீஸா பீஸா ரொம்ப சுவையான பீஸா அப்படின்னு அவ வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சா. எல்லாரும் வாங்கினாங்க. ரொம்ப கம்மியான விலைங்கிறதுனால உடனே அந்த பீஸா எல்லாமே வித்து தீந்துருச்சு. அப்படி கொண்டு வந்த பீஸா எல்லாம் காலியானதுனால பேபி ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து அவளுடைய வீட்டுக்கு வந்தா. கையில இருந்த பணத்தை பார்த்து, கடவுளே இன்னைக்கு 1000 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு, இதே மாதிரி தினமும் கடைக்கு ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்னு சொன்னா. அப்படி தினமும் அந்த ஸ்டால்ல அவ பீஸா வித்து நிறைய பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சா. அப்படியே நாட்கள் நகர நகர அதே ரயில்வே ஸ்டேஷன்ல வாடகைக்கு ஒரு ஷாப்பையும் அவ எடுத்தா. அங்க அவளுடைய வியாபாரத்தை அவ மறுபடியும் ஆரம்பிச்சா. கொஞ்சம் கொஞ்சமா அவளுடைய வியாபாரம் நல்லபடியா நடக்க ஆரம்பிச்சது. அவளுக்கு உதவி செஞ்ச அந்த அம்மாவை அவங்களுக்கு மனசுக்குள்ளேயே நன்றியை சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த அப்பா அம்மா போட்டோ பார்த்து, அப்பா அம்மா நீங்க போனதுக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம், ஆனா அன்னைக்கு அந்த அம்மா மட்டும் எங்களுக்கு வந்து உதவி செய்யலன்னா இன்னைக்கு இந்த சாப்பாடு கூட எங்களால சாப்பிட முடியாது, அதனால அவங்களுக்கு நான் நன்றியே சொல்லிக்கிறேன். அந்த அம்மா எங்கிருந்தாலும் எப்படி இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க, அதே மாதிரி நாங்களும் நல்லா இருக்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்போ அந்த பழைய பீஸா கடைக்காரரு அங்க வந்து, ஏய் பாப்பா, இன்னில இருந்து நீ பீஸா வியாபாரம் செய்யக்கூடாது, அப்படி நீ செஞ்சேன்னு வச்சுக்கோ உன்னையும் தம்பியையும் நான் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினாரு. ஏன் தாத்தா, ஏன் நான் பீஸா வியாபாரம் செய்யக்கூடாது? நான் ஒன்னும் உங்களுக்கு போட்டியா ஒன்னும் கடை வச்சுக்கிட்டு இல்லையே, எங்கேயோ ரயில்வே ஸ்டேஷன்ல தானே விச்சு வித்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா. அதுக்கு அந்த தாத்தா, நீ விக்கிறதுனாலதான் என்கிட்ட யாரும் வரமாட்டேங்கிறாங்க, அதனாலதான் அப்படின்னு மிரட்டினாரு. அதுக்குள்ள பேபிக்கு உதவி செஞ்ச அந்த அம்மாவும் அங்க வந்தாங்க. இந்த மாதிரி என்னைக்காச்சும் ஒரு நாள் நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனாலதான் நான் இங்க சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தேன். நீ பேசின எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன், முதல்ல இதை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டதும் அந்த தாத்தா, வேணா வேணாம், அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்க, நான் இனி எப்பவும் இந்த பக்கம் வரமாட்டேன் அப்படின்னு பயந்து போய் அங்கிருந்து ஓடியே போயிட்டாரு. பேபி அழுதுகிட்டே அவங்கள கட்டிப்பிடிச்சா. அப்போ அவங்க, பாப்பா நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் எப்பவும் உன் பக்கத்திலேயே தான் இருப்பேன், உன்னோட வியாபாரம் நல்லபடியா நடக்கணும், அதுக்கு துணையா நான் உன் கூட எப்பவுமே இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டு பேபியும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. கொஞ்ச நாள்லயே பீஸா வியாபாரம் செஞ்சு அவ ரொம்பவே ஃபேமஸ் ஆனா. அவள சின்ன வயசுல ஒரு பீஸா ஷாப்ப நடத்துறது ரொம்பவே அதிசயம் அப்படின்னு நியூஸ் பேப்பர்ல டிவில அவளை பத்தி நியூஸ் போட ஆரம்பிச்சாங்க. அதை எல்லாத்தையும் பார்த்த பேபி ரொம்பவே சந்தோஷப்பட்டா. அவளுக்கு உதவி செஞ்ச அந்த அம்மாவும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்படி அந்த குழந்தையோட கஷ்டத்துக்கு நல்ல பலன் கிடைச்சிருந்துச்சு.